தமிழ் இணைந்த அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் உடல் எடை அதிகரிப்பதற்கு உண்டான டிப்ஸு, அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் உடல் எடை அதிகமாகும், அதுக்கு உண்டான ஃபுட்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உடல் எடை அதிகம்னா என்ன, உடல் எடை குறைவுனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக நான் வெயிட் லாஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதாவது பிஎம்ஐ கால்குலேஷனாக என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். வர்ஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு இருக்கும் அதை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பொதுவாகவே உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதிகமாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்பில் உள்ள கலோரி அதிகமாக செலவாகும்போது அதிக உணவு சாப்பிடணும். அதாவது ரொம்ப கஷ்டமான வேலை செஞ்சுட்டு கலோரியெல்லாம் லாஸ் ஆகி அதுக்குண்டான உணவு சாப்பிடாமல் இருந்தாலும் உடல் எடை அதிகரிக்காது. நார்மலாகவே பெண்களை விட ஆண்கள் வெளியே போய் வேலை பார்க்குறதுனால கலோரி அவங்களுக்கு அதிகமாகவே செலவாகும். அதனால் பெண்களை விட ஆண்கள் அதிகமாகவே சாப்பிடணும். பெண்களுக்கும் வீட்டில் வேலை அதிகமாக இருந்தால் கலோரி அதிகமாக லாஸ் ஆச்சுன்னா அவங்களும் அதிகமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிக்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிடலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை பிரித்து சாப்பிடுங்க. பிரிச்சுன்னா இப்போ நீங்கள் மூணு வேளைக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அஞ்சு வேளை சாப்பிடுங்க. ஃப்ரீ டைம் இருக்கிறவங்க மட்டும் அப்படி சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இப்படி சாப்பிட முடியாது. நீங்கள் உடல் எடை கூட்டணும்னு மூணு வேளையும் ஃபுல் கட்டு கட்டினா உடல் எடை அதிகரிக்காது, சுகர் தான் அதிகமாகும். அதனால் அஞ்சு வேளையை பிரித்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாலும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது மில்க் ஃபுட்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தமான பொருட்களை சாப்பிடுங்க. அதாவது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் என்னென்னா வெண்ணெய், நெய், மிக்ஸ் பண்ண பேக்கரி ஐட்டங்கள், ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவை சாப்பிடுங்க. குறைந்த செலவில் புரோட்டீன் அதிகமாக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. அதாவது முட்டை, வேர்க்கடலை, உளுந்த வடை இதெல்லாம் ரேட்டு கம்மி தான், இதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் உடல் எடை அதிகரிக்க நிறைய செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாம், பிஸ்தா, பர்கர், அப்புறம் ஆட்டு இறைச்சி இந்த மாதிரியான உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் பால், தேன் இதெல்லாம் பேரிச்சம்பழத்தில் ஊற வச்சு சாப்பிடுங்க. பொதுவாகவே உடல் எடை அதிகரிக்க ஃபேட், அதாவது கொழுப்பு மூலமாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, மசில் மூலமாக இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்கள் உடம்புக்கும் நல்லது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ஸுக்காக, லேடிஸ்க்கு கிடையாது. ஜென்ஸுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு புஷப் பண்ணுங்கள். புஷப் வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும். புஷப் பண்ணுறதுனால உங்களோட ஷோல்டர், அதாவது உங்களோட ஷோல்டர் ஆர்ம்ஸ் விரிவடையும். அதுக்கப்புறம் உங்களோட ஜெஸ்ட்டு நல்லா விரிவடையும். அதுக்கப்புறம் புல்லப்ஸ் பண்ணுங்கள். புல்லப்ஸ் பண்ணுறதுனாலையும் உங்களோட அப்பர் பாடி ஷோல்டர் நல்லா விரிவடையும். அதாவது உங்கள் மசில்ஸு எல்லாம் விரிவடைஞ்சாலே உங்களோட பாடி கொஞ்சம் நல்லா டெவலப்பாக தெரியும். அதுக்கப்புறம் டெய்லியும் ஜாகிங் போங்க. ஜாகிங் போகிறதுனால உங்களோட உடல் பாடியில் உள்ள எல்லா மசிலும் நல்லா டெவலப் ஆகி நல்லா அதோட எனர்ஜி ஃபுல்லாக அதில் காட்டும், நல்லா விரிவடைஞ்சு நல்லா டெவலப்பாக இருக்கும். அப்புறம் வீட்டில் தம்பிள்ஸ் இருந்தால் தம்பிள்ஸ் வச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் உங்களோட பாடி மசில்ஸ் எல்லாம் நல்லா விரிவடையும். அது மட்டும் போதாது, அதுக்கேற்ற உணவை நீங்கள் உட்கொள்ளணும். அதாவது உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மசில் விரிவடையுமே தவிர, நீங்கள் வெறுமனே ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களோட வெயிட் வந்து குறையுமே தவிர வெயிட்டு கூடாது. அதாவது உடம்பு இருக்குமே தவிர உடம்பு வந்து டெவலப் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு உங்களோட மசில்ஸ் எவ்வளோக்குள்ளே விரிவடையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுத்தால் மட்டுமே உங்களோட வெயிட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் சொல்கிற மெத்தேட் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா உடல் எடை அதிகரித்து நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.